வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மாதத்துக்குள்ளே கவர்மெண்ட் ஸ்கூலில் காலியாக இருக்கிற 10,000 ஹாஸ்டல் பணியிடங்களும் அது மட்டும் இல்லாமல் எல்கேஜி யூகேஜி சிறப்பாசிரியர்கள் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வி அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நேற்று சென்னையில் கல்வி அமைச்சர் தலைமையில் பள்ளிக்கல்வி இயக்குனர் செயலாளர் எல்லாரும் கலந்துகிட்ட மீட்டிங் நடந்தது. அதில் பள்ளிக்கல்வித்துறையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டதாக அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த கூட்ட முடிவில் செய்தியாளர்கள் எடுத்த பேட்டியில் தான் அவர் இந்த தகவலை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, அரசு பள்ளிகளில் காலியால் இருக்க பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காரு. அதன்படி பார்த்திங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனவங்களுக்கு ஃபஸ்ட்டாக 3,000 பேருக்கு போஸ்டிங் வந்து போட போகிறாங்க. அடுத்ததாக செய்தியாளர்கள் எல்கேஜி யூகேஜியை பற்றியும் கேள்வி கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் எல்கேஜி யூகேஜி எடுக்கிறதுக்கு எவ்வளோ டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க, அட்மிஷன்ஸை பொறுத்து தான் நாங்கள் அந்த வேகன்சிஸ் வந்து நாங்கள் கால்ஃபர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான கல்வி தகுதி குறித்தும் நாங்கள் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படிங்கிற தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எவ்வளோ நாள் டிஸ்கஷன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி ஆகஸ்ட் 15th கால்ஃபர் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. 15th முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒன்றும் தகவலை காணோம். கரெக்டான சரியான அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்த உடனே நம்ம சேனலை அப்டேட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனலை. தேங்க்யூ.